இயற்கை குணம் மாறாத பாலசங்கா அக்ஷயா பருப்புகள். Hi, hello to all my Avalglitz viewers, all the penmanigal and women's out there. Vanakkam, vanakkam. Naan dhaan unga Aishu. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்து உங்கள் எல்லாருக்காகவும் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக் தான் வந்து நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். எஸ், நம்ம பாடி சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். யூஸ்வலாக உமன்னாலே வந்துட்டு நம்ம பாடி வந்து பயங்கரமாக பார்த்துக்கணுங்க, நிறைய எஃபர்ட் போடணும், நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணணும், அப்போ தான் வந்து நம்ம கரெக்டாக ஷேப்பாகவும் ஃபிகராகவும் வந்துட்டு ஹெல்த் வைஸும் வந்து நல்லா இருக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம பாடியில் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான பார்ட் பிரெஸ்ட். எஸ், நம்ம பிரெஸ்ட்டை பற்றி தான் பேச போகிறோம். நீங்கள் என்னெல்லாம் விஷயங்கள் வந்து நீங்கள் பண்ணக்கூடாது உங்கள் பிரெஸ்ட்டுக்கு, திங்ஸ் யூ ஷுட்டன் டூ டு யுவர் பிரெஸ்ட், அதை பற்றி தான் பேச போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், நெவர் வேர் அ ஓவர் சைஸ்ட் ஆர் அண்டர் சைஸ்ட் ப்ரா. அதாவது ரொம்ப வந்து பெரிய சைஸ் இல்லைனா ரொம்ப குட்டி சைஸ் ப்ரா வேர் பண்ணாதீங்க. அதே மாதிரி ரொம்ப டைட்டான ப்ரா இல்லைனா லூஸான ப்ரா வந்து தயவு செஞ்சு வேர் பண்ணாதீங்க. ப்ளீஸ் சூஸ் யுவர் சைஸ் கரெக்ட்லி, அப்போ தான் வந்து உங்களுக்கு பிளட் சர்க்குலேஷன் வந்து கரெக்டாக அங்கே வந்து பிரெஸ்ட் கடியில் வந்து உங்களுக்கு ஃபார்ம் ஆகும். ஸோ அது வந்து வைஸாக சூஸ் பண்ணுங்கள். செகண்ட் பாயிண்ட், உங்களோட பிரெஸ்ட்டுக்கு மேலே வந்துட்டு நிறைய ஹேர் வளரும். ஸோ யூஸ்வலாக வந்து ஹேர் வளர்ந்தாலே நம்ம என்ன பண்ணுவோம், அதை வந்து ஷேவ் பண்ணி எடுத்துருவோம், இல்லாட்டினா வந்து அது ரொம்ப கான்ஷியஸாக இருப்போம். அது வந்து ஹேர் அந்த வளர்கிற அந்த இடத்துல வந்துட்டு ரொம்ப ஹார்டான வந்து அந்த ஷேவர்லாம் தயவு செஞ்சு யூஸ் பண்ணாதீங்க. அப்படி நீங்கள் கான்ஷியஸாக இருந்தீங்கன்னா ஸ்குவீசர்னு சொல்லிட்டு இந்த நம்ம ஐப்ரோ வந்து ப்ளக்கர்னு சொல்லுவாங்க, அது வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஸ்டோரில், அதை வச்சு நீங்கள் ஹேர் வந்து அப்படியே ரிமூவ் பண்ணிடலாம். அது வந்து உங்களுக்கு கொஞ்ச நாள் வளரவே வளராது. ஏன்னா நீங்கள் ரேசர் யூஸ் பண்ணிங்கன்னா அங்கே வந்து ரொம்ப திக்கான ஹேர் அதுக்கப்புறமா உங்களுக்கு வளர ஆரம்பிக்கும். இன்கேஸ் வந்துட்டு மேரிட் உமன் அப்படின்னா பேபிலாம் வந்துட்டு உங்களுக்கு பிறக்க போகிற டைமில் ஃபீட் பண்ணுறதுக்கு அந்த பேபி சக் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ தயவு செஞ்சு அங்கே ஷேவ் பண்ணாமல் இருக்கிறது என்னோட அட்வைஸ். இன்கேஸ் இஃப் யூ வாண்ட் டு ஷேவ் யூ கேன் யூஸ் அ ஸ்குவீசர், அதை ஸ்குவீசர் வச்சு அப்படியே ப்ளக் பண்ணி நீங்கள் எடுத்துடலாம். தேர்ட் பாயிண்ட், நம்மளோட பாடியில் எவ்வளோ தூரம் வந்து நம்ம ஃபேஸ் ஹேண்ட்ஸ் லெக்ஸ்க்கு வந்து மாய்ஸ்சரைசேஷன் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டோ அதே அளவுக்கு தான் நம்ம பிரெஸ்ட்டை சுற்றியும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். நீங்கள் வந்து மாய்ஸ்சரைஸ் பண்ணுறப்போ நீங்கள் அந்த பார்ட்டை விட்டுறாதீங்க. ஒரு யூவி ப்ரொடெக்டடான ஒரு மாய்ஸ்சரைசர் எடுத்துக்கோங்க, அங்கேயும் தயவு செஞ்சு மாய்ஸ்சரைஸ் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய இச்சி ஃப்ளேக்ஸ் ஃபார்ம் ஆகும், ட்ரை ஆகும், உங்களுக்கு இச்சிங்காக இருக்கிற மாதிரிலாம் இருக்கும். ஸோ தயவு செஞ்சு ஒரு மாய்ஸ்சரைசர் வித் யூவி ப்ரொடெக்டட் அதை வந்து யூஸ் பண்ணுங்கள். ஃபோர்த் பாயிண்ட், எப்போவுமே நம்ம படுக்கிறப்ப யூஸ்வலாக பார்த்திங்கன்னா நமக்கு செம்ம டயர்டாக இருந்தால் வந்து குப்புறக்காக படுத்துப்போம், அதாவது நம்ம ஃபேஸ் டவுன் வச்சு படுப்போம். அந்த மாதிரி தயவு செஞ்சு படுக்காதீங்க. ஏன்னா நம்ம பிரெஸ்ட்டு வந்துட்டு அந்த சைட் ஃபேஸ் பண்ணி படுக்கிறப்போ அதோட அந்த சைஸ் எல்லாம் வந்துட்டு மாறும், அண்ட் அதோட க்ரோத்தும் வந்து நீங்கள் ஸ்டாப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபேஸ் டவுன் வச்சு தயவு செஞ்சு படுக்காதீங்க. அண்ட் நைட்டு வந்து நீங்கள் படுக்கிறதுக்கு முன்னாடி உங்களோட பிராஸை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் படுக்கிறது ஒரு நல்ல அட்வைஸ். அண்ட் படுக்கிறப்போ ஸ்ட்ரெயிட்டாக படுங்க இல்லை சைடில் படுங்க, பட் இப்படி மட்டும் படுக்காதீங்க. ஏன்னா அது அந்த லிக்மெண்ட் வந்துட்டு நீங்கள் ஸ்டாப் பண்ணுற மாதிரி அண்ட் சர்க்குலேஷன்ஸ் இருக்காது. ஸோ ப்ளீஸ் குப்புறக்காய் வந்து படுக்காதீங்க. ஃபிஃப்த் பாயிண்ட், நீங்கள் இந்த யூஸ்வலாக நம்ம ட்ரெஸ்லாம் வேர் பண்ணுறப்போ நம்ம டக் டேப்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா. ஏன்னா வந்து நமக்கு அந்த க்ளீவேஜ்லாம் தெரியிறப்போ ப்ராப்பராக ட்ரெஸ்ஸு வந்து ப்ராப்பராக இருக்கணும் அப்படின் மாதிரி யோசிப்போம். பட் ப்ளீஸ் அந்த டக் டேப்ஸோ இல்லைனா வந்து நார்மல் நம்ம டேப்ஸ் இந்த கடையில் கிடைக்கிற எதுவுமே யூஸ் பண்ணாதீங்க. அதெல்லாம் எக்கச்சக்க கெமிக்கல்ஸ் இருக்குது அந்த க்ளூவில். தயவு செஞ்சு டக் டேப்ஸ் மட்டும் யூஸ் பண்ணாதீங்க. இப்போ யூஸ்வலாக வந்துட்டு ஸ்மோக் பண்ணுறது ரொம்பவே நார்மல் ஆகிடுச்சு, அண்ட் கேர்ள்ஸ் ஹவ் ஸ்டார்டட் ஸ்மோக்கிங் ஸோ மச். ஸோ ஸ்மோக்கிங் வந்துட்டு எந்த அளவுக்கு நம்ம லங்ஸ்க்கு கெடுதலோ அதே அளவுக்கு நம்ம ஸ்கின்னுக்கும் ரொம்ப ரொம்ப கெடுதல். ஸோ நீங்கள் ஸ்மோக் பண்ணிங்கன்னா உங்களோட பிரெஸ்ட்டு வந்து பயங்கரமாக வந்து சாக் ஆகும். ஸோ தயவு செஞ்சு ஸ்மோக் பண்ணாதீங்க, ஸோ தட் உங்கள் பிரெஸ்ட்டோட சைஸும் வந்து கரெக்டாக இருக்கும். சிக்ஸ்த் பாயிண்ட், யூஸ்வலாக நம்ம எக்ஸசைஸ் பண்ணுறப்போ எப்போவுமே வந்துட்டு நம்ம ஒரு இஷ்டத்துக்கு ஒரு ப்ரா போட்டுட்டு நம்ம போவோம். ஜிம்முக்காக இருந்தாலும் சரி, ஜாகிங்காக இருந்தாலும் சரி, நம்மளோட இஷ்டத்துக்கு ஒரு ப்ரா போடுவோம். பட் அப்படி போடாதீங்க, ஸ்போர்ட்ஸ் ப்ரா தயவு செஞ்சு யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் ஜாக் பண்ணுறப்போ, வாக் பண்ணுறப்போ இல்லைனா ஜிம்மில் வந்து ஹெவி ஒர்க் அவுட்ஸ் பண்ணுறப்போ வந்து அந்த இடம் பவுன்ஸ் ஆகிறப்போ ரொம்ப வந்து அதை நம்ம தடுக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ அந்த ஸ்போர்ட்ஸ் ப்ரா நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த பிரெஸ்ட்டும் வந்து ஃப்ரீயாக இருக்கும், நீங்களும் வந்து எக்ஸசைஸ் வந்து ரொம்ப காமாக பண்ணலாம், எந்த பிரச்சனையும் இருக்காது. அண்ட் ஆல் தீஸ் பாயிண்ட்ஸ் உங்களுக்கு வந்து டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பிகாஸ் நீங்கள் இதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணாவே வந்து உங்களுக்கு கேன்சர் இல்லை எந்த விதமான இஷ்யூஸும் வந்து நம்ம பிரெஸ்ட்டுக்கு வராது. நிறைய விஷயங்கள் வந்து நம்ம ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் நம்மளோட பாடி பார்ட்ஸை வந்து நம்ம நல்லா பார்த்துக்க முடியும். ஸோ ப்ளீஸ் டூ ஃபாலோ. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துட்டு நீங்கள் பண்ணாமல் இருந்தாலே உங்கள் பிரெஸ்ட் வந்து ரொம்ப ஒரு நல்ல ஹெல்த்தில் இருக்கும். இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு செக்மெண்ட்டோட நான் இன்னொரு ஒரு எபிசோட்ல உங்களை வந்து சந்திக்கிறேன். பாய் பாய். இயற்கை குணம் மாறாத பாலசங்கா அக்ஷயா பருப்புகள்.